அனுபவ சூத்திரம்டா என்ன, மூலக்கூட்டு சூத்திரம்டா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த அனுபவ சூத்திரத்துக்கும் மூலக்கூட்டு சூத்திரத்துக்கும் இடையிலான தொடர்பு பத்தி பார்த்துனாங்க, சரிதானே? அனுபவ சூத்திரம் மூலக்கூட்டு சூத்திரத்துல ஒரு எளிய வடிவம் அப்படியாக இருக்கிறதால அதனுடைய ஒரு மடங்கில மூலக்கூட்டு சூத்திரம் காணப்படும். அனுபவ சூத்திரமும் சார் மூலக்கூட்டு துணிவும் தரப்படும் போது நாங்கள் மூலக்கூட்டு சூத்திரத்தை அறியலாம் என்று சொல்லி பார்த்துருக்கோம். அதுல ஒரு கேள்வி தந்திருந்தான், CH2 அதுண்ட சார் மூலக்கூட்டு துணிவு 84. CH2 சார் மூலக்கூட்டு துணிவு 84 இருக்கும்போது அதுண்ட மூலக்கூட்டு சூத்திரம் என்னன்னு சொல்லி கேள்வி செய்திருந்தான். கவனிச்சு கொள்ளுவோம். அனுபவ சூத்திரம், அனுபவ சூத்திரம் CH2, அனுபவ சூத்திரம் CH2, அதனுடைய மூலக்கூட்டு சூத்திரம் இதுண்ட யாதாயினும் ஒரு முழுவன் மடங்காக இருக்கு. வந்து பூச்சியம் அல்லாத முழுவன் பெருமானமாக இருக்கும். இந்த எண்ணினுடைய பெருமானத்தை தீர்மானிக்க வேணுமாக இருந்தால் இந்த மூலக்கூட்டு சூத்திரத்திற்குரிய சார் மூலக்கூட்டு துணிவு அல்லது மூலர் துணிவு தரப்பட வேணும் என்று சொன்னார். அப்ப அனுபவ சூத்திர துணிவையும் மூலக்கூட்டு சூத்திர துணிவையும் பயன்படுத்தி இந்த எண்ணினுடைய பெருமானத்தை நாங்கள் திருத்தமாக துணிய முடியும். இதுல காபனுக்கு 12, ஐதர்சனுக்கு 9 2 14, 14 சமன் 84 இருக்கும். ஆகவே எண் வந்து 84 கீழ் 14 இருக்கும். 84 கீழ் 14 எண்ணிக்கைய வந்து நாங்கள் சார் மூலக்கூட்டு துணிவின் கீழ் அனுபவ சூத்திர துணிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இதுல இருந்து நாங்கள் எண்ணுக்கு தீர்வு கண்டோம் என்று சொன்னால் எண் 6 என அமையும். ஆகவே இதனுடைய மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு CH2 முழுவதன் 6, C6H12 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தினுடைய சேர்வையாக இந்த சேர்வை காணப்படும். C6H12 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தினுடைய சேர்வையாக இது காணப்படும். இதே போல நாங்கள் அனுபவ சூத்திரத்தினையும் மூலக்கூட்டு சூத்திரத்தினையும் தரப்படும் போது அதனுடைய மூலக்கூட்டு சூத்திரத்தை கண்டுபிடிக்கலாம். இல்ல பாருங்க, சரியா? இதுல ஒரு கேள்வி இருக்கு, எழுதி கொள்ளுங்க. பின் வருவனவற்றில் பின் வருவனவற்றின் மூலக்கூட்டு சூத்திரத்தை துணிக, மூலக்கூட்டு சூத்திரத்தை
ഇതിന്റെ അനുഭവ ചൂത്രം എച്ചോവാകവും ഇതിനുടിയ മൂളർ തുണിവ് സാർമൂള കൂട്ടു തുണി 34 ആകവും തരപ്പെട്ടിരിക്കു ഇതിന്റെ മൂളക്കൂട്ടു ചൂത്രത്തെ എഴുതിപ്പോ ശരിയാണ് குளம் அனுபவ சூத்திரம் இரண்டாவது குளத்துல சார்மூல கூட்டு துணிவு தரப்பட்டிருக்கு அனுபவ சூத்திரமும் சார்மூல கூட்டு துணிவும் தந்தால் மூலக்கூட்டு சூத்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆகவே இங்கால மூலக்கூட்டு சூத்திரத்தை எழுதி அடுத்தது அனுபவ சூத்திரம் CH2O இதனுடைய சார்மூல கூட்டு துணிவு 150 அதனுடைய மூலக்கூட்டு சூத்திரத்தையும் காணும் ரசம் HgCl இதனுடைய மூலக்கூட்டு சூத்திரம் 471 இதுல புளோரின் சாரணத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க புளோரினுக்கு 19 அம்சம் நாலாவது கேள்வி HF அனுபவ சூத்திரம் HF அதனுடைய மூலர் திணிவு 40 மூலக்கூட்டு சூத்திரம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் சரியா அப்ப இதுல பாருங்க ஏற்கனவே நாங்கள் செய்ததை போல அனுபவ சூத்திரமும் மூலர் துணிவும் தரப்பட்டால் அதன் மூலக்கூட்டு சூத்திரத்தை நாங்கள் துணியலாம் இப்ப மூலக்கூட்டு சூத்திரம் என்று சொல்லும் போது நாங்கள் என் டைம்ஸ்ல போட்டு விடையலாது அதை விரிச்சு எழுதவும் இதுல பாருங்க மூலக்கூட்டு சூத்திரம் இச்சோவினுடைய மூலக்கூட்டு சூத்திரம் அதுல ஏதோ ஒரு n டைம்ஸா இருக்கு இந்த n சார்பில் கணிக்கப்படுகின்ற மூலர் திணிவு 34 ஆக இருக்கு இதுல ஒட்சிசனுக்கு 16 ஹைட்ரஜனுக்கு 1 ஆகவே மூலர் திணிவு 17 ஆக இருக்கும் அனுபவ சூத்திரத்தின் 17 எண் இது சமன் 34 ஆகவே எண் சமன் 34 கீழ் 17 2 அணுவை அப்ப மூலக்கூட்டு சூத்திரம் நீங்கள் எச்சோ முழுவதும் என்னென்று எழுதுவது பொருத்த பாடத்தது சரியா மூலக்கூட்டு சூத்திரத்தை எச்சோ என்னென்று எழுதுறது பொருத்த பாடத்தது இதே நாங்கள் என்ன கண்டுட்டோம் அப்ப ரெண்டு எழுதலாம் இதுல உண்மையான மூலக்கூட்டு சூத்திரத்துல H2O2 அப்படின்னு சொல்லி எழுதப்பட வரும்
ஐதர்சன் பெரோக்சைடுன்னு சொல்லப்படுகின்ற மூலக்கூறு தான் இச்சோன்ற அனுபவ சூத்திரத்துல காணப்படுது. சரி, அப்ப முதலாவதுக்கு விட நீங்க எழுதும் போது H2O2 எழுத போறோம். இதே போல CH2O, அப்ப CH2O-வினுடைய மூலக்கூறு சூத்திரத்தையும் நாங்கள் CH2O அனுபவ சூத்திரத்திலிருந்து N டைம்ஸ் எழுதி கொள்ளலாம். CH2O-வினுடைய மூலக்கூறு சூத்திரத்தையும் அனுபவ சூத்திரத்தின் N டைம்ஸ் எழுதி கொள்ளலாம். இப்ப CH2ON முழுவதன் என் சமன் மூலத்தினை 150 என தரப்பட்டிருக்கு. இதுல காபனுக்கு 12, ஐதர்சனுக்கு 2, 14, உட்சனுக்கு 16, மொத்தம் 30. அப்ப 30 என் சமன் 150, 30 என் சமன் 150. ஆகவே என் வந்து 5 இருக்கும். ரெண்டாவது கேள்வியில என் வந்து 5. அப்ப இதுல நீங்க 5 போட்டால் C5H10O5 என்பது உங்களுக்கு முடியாக வரும். C5H10O5 இதுதான் மூலக்கூட்டு சூத்திரமாக இருக்கும். கவனிச்சு கொள்ளுங்க, அனுபவ சூத்திரமும் சார் மூலக்கூட்டு துணிவும் தரப்பட்டால் அதன் மூலக்கூட்டு சூத்திரத்தை நாங்கள் இலகுவாக காணலாம். இதே போல மூன்றாவது HgCl முழுவதன் N டைம்ஸ், இது சமன் 471. ரசத்துக்கு 200, குளோரினுக்கு 35.5, அப்ப 235.5 என் சமன் 471. ஆகவே என் சமன் 471 கீழ் 235, அதாவது சார் மூல கூட்டு திணிவின் கீழ் அனுபவ சூத்திர திணிவு, இது சமன் 2 என அமைந்தது. HgCl என்ன மூலக்கூட்டு சூத்திரம் Hg2Cl2 ஆக வரும். HF நாற்பது, புளோரினுக்கு 19 தந்திருந்தால் ஐதர்சனை கொண்டு 20, அவன் சமன் 40 கீழ் 20, இது சமன் இண்டராமை. ஆகவே H2F2 ஆக அதனுடைய மூலக்கூட்டு சூத்திரம் காணப்படும். H2F2 ஆக இருக்கு மூலக்கூட்டு சூத்திரம். இப்ப நீங்கள் அனுபவ சூத்திரமும் சார் மூலக்கூட்டு திணிவும் அதுவும் தரப்படும் போது அவற்றினுடைய மூலக்கூட்டு சூத்திரத்தை அதனுடைய மூலக்கூட்டு சூத்திரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப ஒரு சேர்வையில இருக்கிற ஆக்கக்கூட்டு மூலகங்கள்கிட்ட திணிவு அல்லது திணிவு சதவீதம் தரப்படும் போது அதனுடைய அனுபவ சூத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஒரு சேர்வையில இருக்கிற ஆக்கக்கூட்டு மூலகங்கள்கிட்ட திணிவு அல்லது திணிவு சதவீதம் தரப்படும் போது அதனுடைய அனுபவ சூத்திரத்தை நாங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிதானே?
அதனால ஒரு எளிமையான கேள்வி கூடாகவே அணுகுவோம். கேள்வியை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓர் சேர்வையில் ஓர் சேர்வையில் திணிவுப்படி ஓர் சேர்வையில் திணிவுப்படி 20% பெர்சன்டேஜ்ல வந்து 20% கால்சியமும் 80% புரோமினும் உண்டு அதன் அனுபவ சூத்திரம் யாது? இங்க கால்சியத்தின் சாரணத்துணிவு 40% புரோமின் சாரணத்துணிவு 80% பெறப்பட்டிருக்கு. ஒரு சேர்வையில இருக்கிற ஆக்க கூட்டு மூலகங்கள்கிட்ட சதவீதங்கள்கிட்ட கூட்டுத்தொகை எப்போதும் 100 சமனாக வரும். ஆகவே நீங்கள் கூட்டி செக் பண்ணி சரியோன்னு பார்க்க வேணும். சில நேரத்துல அது சமனாக இல்லாமல் இருக்கலாம். தரவில 4 மூலகங்களை குறிப்பிட்டு 3 மூலகங்கள்கிட்ட பெர்சன்டேஜ் தந்துட்டு விட்டுடுவேன். இப்ப நாங்கள் பெர்சன்டேஜ்ல வந்த 3 மூலகங்களை மட்டும் கருத்துல கொண்டு கேள்வி அணுகினால் விடபிளைக்கும். ஏன் சேர்வையில 4 மூலகம் இருக்கு. அப்ப நாங்கள் கூட்டி செக் பண்ணி பார்க்கணும், 100 சமனாக வருதான்னு சொல்லி. சமனா வரையலன்னு சொன்னால் கேள்வியை திரும்பி வாசி அந்த காணாமல் போன பெர்சன்டேஜ் அங்க சொல்லப்படாத மூலகத்தை எடுத்துக்கொள்ளவா? சரியான ஒரு சேர்வையில 4 மூலகங்கள் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு சேர்வையில 4 மூலகங்கள் இருக்கு என்றால் அந்த 4 மூலகங்களினதும் 100 வீதங்கள்ட கூட்டுத்தொகை 100 சமனாக வரும். இதுல 3 மூலகங்கள்ட பெர்சன்டேஜ் தந்துட்டு 4வது மூலகத்தின் பெர்சன்டேஜ் குறிப்பிடப்படாமல் கேள்விகள் இருக்கலாம். அது உங்களுக்கு விளங்கணும். இந்த 3 கூட்டி 100 என்று கழிச்சால் அந்த 4வது மூலகத்தின் பெர்சன்டேஜ் வரும். ஆகவே இங்க 2 மூலகத்தால ஒரு சேர்வை ஆக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கு. கால்சியத்தின் பெர்சன்டேஜ் 20%, அதுல இருக்கிற புரோமின் பெர்சன்டேஜ் 80%. சரியா? அனுபவ சூத்திரத்தை காண்க. அனுபவ சூத்திரம் என்ன? அனுபவ சூத்திரம் என்பது என்ன? ஒரு சேர்வையில இருக்கிற அணுக்களினுடைய எளிய விகிதம், எளிய மூல் விகிதம் தான் அனுபவ சூத்திரம். இந்த எண்ணிக்கையை குறித்து காட்டுகின்ற எளிய விகிதம் இது அனுபவ சூத்திரம் சொல்லப்படுது. அப்ப இந்த திணிவுகளை பயன்படுத்தி எளிய மூல் விகிதத்தை கணிக்கமாக இருந்தால் அந்த எளிய மூல் விகிதத்தை குறித்து காட்டுகிற சூத்திரத்தை அனுபவ சூத்திரம் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப ஒரு சேர்மையில காபன் திணிவுப்படி 20% இருக்கு கால்சியம், புரோமின் திணிவுப்படி 80% இருக்கு. மூல்படி எவ்வளவு இருக்கும்னு நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே நாங்கள் இந்த கணித்தலுக்கு கூடாகவே இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளலாம். கவனித்துக் கொள்வோம். ஆக்க கூட்டு மூலகம் இங்க கால்சியமும் புரோமும். ஆக்க கூட்டு மூலகம் கால்சியமும் புரோமும். இங்க தரப்பட்ட தரவு வந்து வீதம், திணிவு வீதம்.
திணிவு வீதம். கால்சியம் 20% புரோமின் 80% குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப கால்சியத்துக்கும் புரோமினுக்கும் இடையிலான திணிவு விகிதம் சரிதான், கால்சியத்துக்கும் புரோமினுக்கும் இடையிலான திணிவு விகிதம் இப்போக்கியா. சரி, ஒரு சேர்வையில் திணிவு படி 20% கால்சியமும் 80% புரோமினும் உண்டு. அதன் அனுபவ சூத்திரத்தை காண சொல்லியிருக்கு. அனுபவ சூத்திரம் என்பது மூல்களுக்கு இடையிலான எளிய விகிதம். இங்க திணிவு வீதம் தரப்பட்டிருக்கு. விகிதம் போடுறதால திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் போட்டா, திணிவு வீதங்களுக்கு இடையிலான விகிதம் போட்டா இந்த விகிதம் மாறாது. உதாரணத்துக்கு 2 கிராமும் 8 கிராமும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். திணிவு வீதம் என்னன்னு போடுவோம், 2:8 அப்படி போடும். வீதம் இதை மாத்தும் போது 2 கிராம 20% எழுத போகும், 8 கிராம் 80% போடப்படும். இப்ப திணிவு வீதங்களுக்கு இடையில விகிதம் போடும்போது இப்பவும் அதே 20:80 போல சைவரும் தேவரும் மட்டும் போல 2:8 அது 1:4 இருக்கு. அப்ப இந்த விகிதம் பாவிக்கும் போது அது திணிவுகளுக்கு கூட தொடர்பட்டிருக்கலாம் அல்லது திணிவு வீதங்களோட தொடர்பட்டிருக்கலாம். ரெண்டினுடைய விகிதமும் ஒரே பெருமானமாக அமையும். அப்ப இங்கு எனக்கு தந்தது திணிவு வீதம். நான் இதுல விகிதம் கருதுவதால, விகிதத்தை கருதுவதால அப்படியே பாவிச்சுக்கோங்க. எனக்கு தேவையானது மூல் விகிதம். ஏன், அனுபவ சூத்திரத்தை தான் நான் காண வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு தேவையானது மூல் விகிதம். ஆகவே இந்த திணிவை நான் மூலாக மாற்றப்போம், மூலாக மாற்றப்போம், மூல் விகிதம் காணப்போம். இந்த கால்சியத்துக்கும் புரோமினுக்கும் இடையிலான மூல் விகிதம் காணப்படும். அப்ப எப்படி மூல் விகிதம் காணலாம், திணிவை சாரண திணிவால பிரித்தால் மூலாக மாறும். இப்ப திணிவை பிரிக்கணும் என்று அவசியம் இல்லையே, நாங்கள் விகிதம் தானே காரணம். ஆகவே திணிவு வீதத்தையே நாங்கள் மூலாக மாற்றலாம். அப்ப 20:40 என்று போடலாம். இவருடைய சாரண திணிவு 40. மூல் விகிதம் காண்றால திணிவுக்கு பதிலாக திணிவு வீதத்தையே பயன்படுத்தலாம். இங்க 80 வீதமும் 80, அணுத்திணிவும் 80. அப்ப இதை சுருக்கும் போது எங்களுக்கு 5:1 என அமையும். 5:1 என அமையும். சரிதானே, கவனிச்சு கொள்ளுவோம். அனுபவ சூத்திரம் என்பது ஆக்கக்கூற்று மூலகங்களுக்கு இடையிலான எளிய விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம். இங்க சைவரசம் 5 மூலம் 1 மூலம் என்று இருக்கு.
இது எளிய விகிதமாக இல்லை. ஆகவே எளிய விகிதமாக நாங்கள் இதை மாற்ற வேண்டும். அதற்காக இந்த மூல் விகிதத்துல சுருக்கி வர பெருமானம் இருக்குதானே, அதுல மிக சிறிய பெருமானத்தை தெரிவு செய்து எல்லாரையும் பிரிச்சோமாக இருந்தால் அது முழுவன் பெருமானத்திற்கு மாறுமேன். ஆக குறைஞ்ச வருமானத்தால் எடுத்து பிரிக்க மற்றதெல்லாம் அதை விட பெருசாக மாறும். அவன் மூல் விகிதம் காணும் போது வந்த விடியை நீங்கள் எளிய விகிதமாக மாற்ற வேண்டும். அப்ப எளிய விகிதமாக மாற்றுவதற்கு என்ன வழி? இருக்கிற சின்னனை பிடிச்சு எல்லாரையும் பிரிக்கணும். பிரிச்சால் ஒரு ஆள் கட்டாயம் உண்டண்டு வருவார். ஏன்? அவரே அவரால் பிரிக்கிறார். அப்ப சைவர்சம் அஞ்சின் சைவர்சம் அஞ்சு, ஒன்றின் கீழ் சைவர்சம் அஞ்சு, சைவர்சம் அஞ்சின்கள் சைவர்சம் அஞ்சு, ஒன்றின் கீழ் சைவர்சம் அஞ்சுங்கள். அப்ப இதை சுருக்கும் போது ஒன்று என அமையும். ஒண்ட சைவர்சம் அஞ்சால் பிரிக்கும் போது ரெண்டு. அப்ப எளிய விகிதம் கல்சியத்துக்கு புரோமின் ஒன்றுக்கு ரெண்டு. உங்களை கேட்டது அனுபவ சூத்திரம். ஆக்க கூட்டு மூலகங்களின் எளிய மூல் விகிதத்தை குறித்து காட்டுகின்ற சூத்திரம். இங்க கால்சியம் ஒன்று, புரோமின் CaBr2. அப்ப கால்சியம் புரோமைட், கால்சியம் புரோமைட் என்பதுதான் எளிய விகிதமாக காணப்படும். கால்சியம் புரோமைட் அனுபவ சூத்திரம் வந்து கால்சியம் புரோமைட் CaBr2 ஆக இருக்கு, எளிய மூல் விகிதம். அப்ப உங்களுக்கு இதை தந்தது திணிவு வீதம். நீங்கள் இதுல மூல் விகிதம் காண்றால சதவீதத்தையே அணுத்திணிவால பிரிக்கலாம். அதுல நேரடியாக திணிவு தந்தா திணிவை பிரிக்கலாம், அல்லது சதவீதத்தையே நீங்கள் பிரிக்கலாம். இப்ப பார்த்தளி கொள்ளுங்க, சேர்வையில ஆக்க கூட்டு மூலங்களோட திணிவு சதவீதம் தரப்படும் போது அதை நாங்கள் எளிய மூல் விகிதமாக வந்து குறித்தோம் என்றால் அதுதான் அனுபவ சூத்திரமாக இருக்கும். அடுத்த கேள்வி போட்டிருந்தால் அதுல நேரடியாக நான் திணிவுகளை தந்திருக்கிறேன், சொல்லி அளிக்கிறேன். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க, நைதர்சன் ஒட்சுசன் மட்டும் கொண்ட சேர்வையில், நைதர்சன் ஒட்சுசன் மட்டும் கொண்ட சேர்வையில் சைவர்தசம் 4.83 கிராம், சைவர்தசம் 4.83 கிராம் நைதரசனும், நைதரசனும் ஒன்று தசம் ஒன்று சைவர் 4 கிராம், ஒன்று தசம் சைவர் ஒன்று சைவர் 4 கிராம் ஒட்சுசனும்
உண்டு எனும் ஆக்சிஜனும் உண்டு எனும் ஆக்சிஜனும் உண்டு எனும் அனுபவ சூத்திரம் ஜாது